அன்று கரிகாற்றுளனால் இமயத்திலே ஏற்றி வைக்கப்பட்ட புலிக்கொடி தமிழும் தமிழனும் தமிழ்நாடும் தரணிதனில் தனிப்பெருமை பெற்றிருந்த காலம். புன்னை மலர் சூடி அகிலையும் தந்தனத்தையும் தன் அழகு மேனியில் தாங்கி அன்னநடை ஓட்டு வரும் கட்டழகு கன்னியாம் பொன்னி நதி சோழ பூமியை சொர்க்க பூமியாக்கிக் கொண்டிருந்த நாள். படைத்திறனும் கொடைத்திறனும் படைத்த குலோத்துங்கன் ஆட்சி புரிந்த காலம். பொருட்செல்வமும் அருட்செல்வமும் பொங்கி வழிந்து வாணிபம் வளமடைந்து சிற்பக்கலை சிறந்து விளங்கியது. ஓவியக்கலை உயர்நிலை பெற்றது. இசையும் நடனமும் இல்லாத நாள் இல்லை. தமிழகம் தெய்வ மனமும் கலைமணமும் கமிழும் திருநாடாக திகழ்ந்த காலத்திலே ஒரு நாள் நல்லதொரு திருநாள். வெங்காயத்துக்கும் வேல்முருகனுக்கும் ஸ்லேடையாக ஆயிரத்தோரு பாடல்களை பாடியிருக்கிறேன் மன்னவா. அப்படியா? அதுல ஒரு பாட்டு அலரும் பார்க்கலாம். அப்படியா? வெங்காயம் அடி வெங்காயம் நாலு வேதமும் காணாத உபாயம். வெங்காயத்தை உரித்தாலும் கண்ணிலே நீர் வரும். வேல்முருகனை நினைத்தாலும் கண்ணிலே நீர் வரும். அப்படியாகப்பட்ட வெங்காயத்தை வெங்காயம் பெண்கள் சிரிக்கிறார்கள். ஆடவர் சிரித்தால் அன்பு, கன்னியர் சிரித்தால் காதல். வெங்காயம், இந்த மங்கை யாரும் இவள் இந்த மங்கை புகழேந்தி புலவரின் மகள். அப்படியா? அதனாலே தான் ரசிக்கிறாள். கத்தாரை கத்தாரே காமுரு. இருங்க இருங்க.
என் பாட்டு எப்படி பெண்ணே? ஆஹாஹா, கேட்க வேண்டுமா வெங்காயத்தின் நாற்றத்தை? நான் இவ்வளவு நாளா கூட இருக்கிறேன், கொஞ்சம் கூட வாட தெரியலையா? என்ன அவமரியாதையாக பேசுகிறாய்? பேசுவது மட்டுமா, கொலை குற்றத்திற்காக உங்களை தூக்கிலிட வேண்டும். கொலையா? கொலையா? தமிழ் கொலை. மூவேந்தர் போற்றி வளர்க்கும் தமிழை முச்சந்தியில் வைத்து கொன்று விட்டீர்களே. நாங்களா தமிழை கொலை செய்தோமா? நாம் எதை சொன்னாலும் அதற்கு நேரான அர்த்தம் செய்து கொள்ளும் புத்திசாலிகள். ஆஹா, துடுக்காக பேசியவள் நாக்கை இரு துண்டாக அறுத்து என் கையிலே கொடும். அதுதான் சரியான தீர்ப்பு. அம்பிகாபதி! வணக்கம் கண்ணம்மா. வீதியிலே நீதிமன்றம் நடத்தும் இவர்கள் யார் கண்ணம்மா? இருங்க இருங்க. அம்பிகாபதி, நானே சொல்றேன், இவர்தான் வேங்கி நாட்டு இளவரசர் குலசேகர கோமா. இவர்தான் வெங்காய புலவர் வேல்மணி பூமான். அது இருக்கட்டும் சீமான்களே, நாக்கை அறுக்கும்படியாக கண்ணம்மா என்ன குற்றம் செய்தார்? சிரித்தாள், எங்களை பார்த்து சிரித்தாள். மகத்தான குற்றம், மகத்தான குற்றம். அப்படி சொல்லு. பைத்தியங்களே! பைத்தியமா? நாங்க பைத்தியம்னா எங்களை மாணாக்கனா வச்சிருக்க கூடிய கூர்த்த பெருமானம் உள்ள பைத்தியம்னு அர்த்தமாகும். நாம் பேசிக் கொண்டிருக்கும் போது எதற்காக கூத்தர் பெருமானை சந்திக்க இருக்கிறீர்கள்? கூத்தர் பெருமானை சந்திக்க வரக்கூடிய நிலைமை ஏற்பட்டு போச்சுதான். அவமானம் வெங்காயம் அவருக்கு. அவமானம் இது என்ன வம்பு? உங்களோட நான் பேச தயாராக இல்லை. வா கண்ணம்மா. பேச தயாரா இல்லை என்றால் அடிப்பீரோ? அடித்து பாரும் பார்க்கலாம். கையை ஒங்காதீர், கத்தி உடனே சண்டை செய்யும். இந்த அரும் கத்தி. இந்த நீ சுத்த வீரனா இருந்தால் முதலில் இதை ஒரு தட்டு தட்டு மாறு. என்ன பார்க்கிறீர்கள்? வெங்காயம். என்ன தேடுகிறீர்கள்? வெங்காயம். இதுல இருந்த ஒரு விரலை காணுமே. எங்க அப்பாவுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஒரு காலத்திலே ஒப்பாரியா மன்னவா? அது கிடக்கட்டும், சரியாதான் இருக்கு. மோதுங்கள், மோதுங்கள் மன்னவா, மோதுங்கள், மோதுங்கள். நீ தட்டுறியா? தட்டு தட்டு பாக்கலாம். தட்டு, நீ சும்மா தட்டு. ஒரே குத்து, இப்ப குத்துறப்ப. அவமானம், அவமானம். ஆமா, எனக்கு அப்பவே கோபம் பொங்கிக்கிட்டு வந்தது. அவன் கண்ணுல வெங்காயத்தை புளிச்சு ஊத்துறாமன்னு நினைச்சேன். உடனே கத்தி எடுத்து கையில போடு போட்டான்.
உன்னுடைய கையிலா? ஆமா, அது மட்டுமா? இந்த வெங்காயத்தின் தோலையும் உரித்து விட்டான். ஆஹா, இது மட்டுமே எங்கள் வேங்கி நாடாக இருந்தால்? அவசரப்படாதே, ஆத்திரம் அறிவுக்கு சத்துரு. சிந்தித்து பார்த்தால் அம்பிகாபதியின் மீது குற்றமே இல்லை. ஆமா, எய்தவனருக்கு அம்பை நோவானே. அம்பா அவன் வில்லையே கொண்டுகிட்டு வரலையே, எடுத்துக்கிட்டு வரலையே. குலசேகரா, இவையெல்லாம் கம்பனின் சூழ்ச்சி என்றல்ல, நேற்றல்ல, புகழேந்தியின் காலம் முதற்கொண்டே அவர்களுக்கு என் மீது பகைமை உணர்ச்சி. ஒழிந்தான் புகழேந்தி, இன்னும் இருக்கிறான் கம்பன் எனக்கு எமனாக. இப்போது அவை புலவர் தலைமை பதவி அடைந்துவிட்ட ஆணவத்தினால் அரசு போகமே தரக்கூடியதென்று அகங்காரம் கொண்டு விட்டான் கம்பன். குலசேகரா, அந்த பதவியை எனக்கல்லவா அளித்திருக்க வேண்டும் இந்த மன்னன்? நான் என்ன புலமையில் குறைந்தவனா, அல்லது அரசனின் நன்மையை நாடாதவனா? ஈழத்து போரின் போது உங்கள் வேங்கி நாட்டு படையின் உதவியை தேடி தந்தேனே, அது எதற்காக? இவன் அன்பு வேண்டும் என்பதற்காகத்தானே? ஆமா, எங்கள் இடத்துல படை உதவி நாடின போது இந்த சோழ நாட்டு மணிமகுடத்தை எந்த அளவில் சூட்டுறதா சொன்னீங்களே? அதற்கு முதற்படிதான் அமராவதியை உனக்கு மனம் முடிக்கும் முயற்சி. குலசேகரா, நீ மட்டும் இந்நாட்டு சிம்மாசனத்தில் அமர்ந்து விட்டால் அவ்விருவரையும் புசுக்கி விடுவே. குருவே, இப்பவே உத்தரவு கொடுங்க. என்னுடைய வேங்கி நாட்டுக்கு போய் படைகளை எல்லாம் திரட்டி கொண்டு வந்து அவங்களை நசுக்கிறான். ஆமாங்க குருவே. மாணவ மணிகளே, பொறுங்கள். பகைவர்களை பறி தீர்க்கும் முறை இதுவல்ல. உறவாடி கெடுப்பதே உயர்ந்த ராஜதந்திரம். இல்லை, தவறு செய்பவர்களையும் அன்பால் திருத்த வேண்டும். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாணன் அன்னையும் செய்துவிடல் என்பதை நீ அறிய மாட்டாயா? ஒட்டக்கூத்தர் உயர்ந்த உள்ளம் படைத்தவர், தமிழ்கடலில் நீந்தி கரை கண்டவர். அவர் மனம் நோகும்படி அவரது மாணாக்கர்களை அவமானப்படுத்தியது மன்னிக்க முடியாத குற்றம். இல்லை மாமா, அத்தான் மீது தவறே இல்லை. வம்புக்கு வந்ததெல்லாம் அவர்கள்தான். இருந்தாலும் அதை கூத்தரிடமே கூறியிருக்கலாம். கண்டித்திருப்பார், அவசியமாயும் தண்டித்தும் இருப்பார். ஒட்டக்கூத்தர் அப்பாவின் மனதிலே மட்டும் எப்படி உத்தமராக காட்சி அளிக்கிறார் என்று எனக்கு புரியவே இல்லை. மாமா, சடைப்பு வள்ளல் வருகிறார். வாருங்கள் வாருங்கள். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். அமருங்கள். கண்ணம்மா, ஐயாவுக்கு மோர் கொண்டு வா. ஐயா, ஏது இவ்வளவு தூரம்? பசி. வந்தவர்க்கெல்லாம் வாரி வழங்கும் வள்ளலுக்கா பசி? ஆமா, உணவு தேவை. வயிற்றுக்கல்ல, வாடும் செவிக்கு. அம்பரின் தேனூரும் கவிதைகள் வானோர்க்கும் கிட்டாத அமுதம் அல்லவா? அம்பரே, யார் இந்த பெண்? என்ன தாத்தா, என்ன தெரியவில்லையா? புகழேந்தியின் பெண். ஓஹோ, கண்ணம்மாவா? பெண்களுக்கு பார்த்து கொண்டிருக்கும் போதே பருவம் வந்து விடுகிறது ஐயா. கம்பரே, ஒரு யோசனை. என்ன ஐயா? கண்ணம்மாளை அம்பிகாபதிக்கு மனம் முடித்து விட்டார். ஆமா, கண்ணம்மாளை மருமகளாக ஏற்றுக்கொள்வதாக புகழேந்திக்கு நான் முன்பே வாக்கு கொடுத்திருக்கிறேனே. கண்ட கனவும் இல்லை.
அன்பனை மயக்க வழி தேடாரே நீ ஆடாரே மயிலே. ஆடுவதை எந்தன் காதலன் கண்டான், ஆடுவதை எந்தன் காதலன் கண்டான், என் ஆடலை வெறுக்கவும் கூடுமன்றோ நீ ஆடாரே மயிலே. பாடும் குயிலே பாடாதே, என் பாட்டோடு நீ போட்டி போடாதே. பாடும் குயிலே பாடாதே, என் பாட்டோடு நீ போட்டி போடாதே. பாடும் குயிலே பாடாதே, நாடிய கண்ணாளன் உன் பாடலை கேட்டான், நாடிய கண்ணாளன் உன் பாடலை கேட்டான், நங்கையின் பாடலை வருகம் கூடுமன்றோ, நங்கையின் பாடலை வருகம் கூடுமன்றோ. பாடும் குயிலே பாடாதே, சகலமானவர்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், சோழர் குலத்திலகம் கன்னித்தமிழ் காவலர் மாமன்னர் குலோத்துங்க சோழர் ஈழத்து போரிலே வெற்றி வாகை சூடி தலைநகர் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். நாளை அரசாவையிலே வெற்றி விழா நடைபெறப் போகிறது. கவிஞர் பெருமானே, நாளை விழாவிலே நமது தம்பியும் பாட வேண்டும். ஆம் அம்பிகாபதி. ஆகட்டும் அப்பா. தம்பி, நாளை உன் கவிதை மழையிலே அத்தானி மண்டபமே ஆனந்த வெள்ளத்தில் மூழ்க வேண்டும். தங்கள் ஆசி ஐயா. ஐயா, அரண்மனைக்கு சென்று வருவோம், வாருங்கள். சரி, வருகிறேன் தம்பி. ஆஹா, என் அத்தானின் குரல் நாளை அரச சபையிலே முழங்கப் போகிறது. அதை கேட்ட அரசர் ஆடாத பதுமையாகி விடப் போகிறார். அத்தான், உங்கள் புலமை நாடெங்கும் பரவ வேண்டும், புகழ் திக்கட்டும் ஒலிக்க வேண்டும், காற்றுள்ள இடமெல்லாம் உங்கள் குரல் முழங்க வேண்டும். அம்பிகாபதி அகத்தியரின் மறுபிறவி, தமிழ் கடல், அவர் கவிதைக்கு ஈடு இணையே கிடையாது என்றெல்லாம் உலகமே புகழ வேண்டும். அத்தான், என்னத்தான்? புகழ் என்னும் போதை தலைக்கேறிவிட்டது. போங்கள் அத்தான். இப்படி உட்காரப்பா. சரி, பாட ஆரம்பிக்குமா? ஆனாவுக்கு முன் எழுத்தும் இல்லை, அன்னைக்கு முன்னொரு தெய்வமும் இல்லை, ஓனாவுக்கு புத்தியே இல்லை, ஓமல்னாவுக்கு ஒண்ணுமே இல்லை. குந்தி கொடுத்தவன் உத்தமனாவான், உழைத்து வாழ்வன் உயர்ந்தவனாவான், கண்டது கற்க பண்டிதனாவான், காதில கேட்டவன் மேதையாய் போவான். இரு, இரு, என்ன சொன்னாய்? இங்கே இன்னொரு முறை பாடு. அதான முடியாது, நீங்களா ஞாபகப்படுத்தி பார்க்க வேண்டியதான். ஏன்னா இது தானா வர்ற பாட்டு பாருங்க. கண்டது கற்க பண்டிதன் ஆவான், காதால் கேட்டவன் மேதையாய் போவான். ஆஹா, அதற்கட்டும், இவ்வளவு ரசிக்கிறீங்களே, நீங்க யாரு? நானும் ஒரு கவிதானுப்பா. கவியா? அப்ப போட்டா போட்டி போட்டு பாப்போமா. நான் கேட்கிற கேள்விகளுக்கு பாட்டிலேயே பதில் சொல்லணும். சூரியன். வேண்டாம் வேண்டாம், நான் உன்னிடம் போட்டிக்கு வரவில்லை. நீ எந்த ஊர், உன் பெயர் என்ன? என் பெயர் அர்ஜுனன், ஊரு சண்பக தீபு. எங்களுடைய குடும்பமே பாட்டு பாடி பிழைக்கிறது தான், அதுக்காக தான் கொடி கட்டியிருக்கேன் பாருங்க. எனக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை, இந்த கம்பர் இருக்கார்ல கம்பர், அவரை எப்படியாவது ஒரு முறை பார்த்தரணும், அதுக்காக தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கேன். நீங்க பார்த்துருக்கீங்களா கம்பரை? நீ சொல்கிற கம்பர் நான் தானப்பா. கம்பர் நீங்களா? ஐயோ, பாவி, கம்பர் கிட்டயா போய் ஓட்டி போட போனே, ஓட்டி போட போனே. நீ சாமி, என்னப்பா என்ன என்னப்பா, ஏன் பயப்படுகிறாயோ? உங்களை கவி சக்கரவர்த்தி கம்பர்னு தெரியாம
நான் பாட்டு என்னென்னமோ சொல்லிவிட்டனே, நான் சரிசமமா உட்கார்ந்து விட்டனே, நான் என்ன செய்வேன்? அதனால என்னப்பா, ஒரு குத்தம் இல்ல, ரொம்ப தவறு. சாமி, நீ ஒரு தவறும் செய்யவில்லையா? இல்ல, நான் தவறு தான் செஞ்சுட்டேன். சாமி, நானு உங்களோடய இங்கே இருந்துறேன், நான் போகவே மாட்டேன் இங்கேயும். உன்னை யார் போக சொன்னது? உன்னுடைய திறமையை கண்டு நீ என்னுடனேயே இருக்க வேண்டும் என்று நான் சொல்ல நினைத்தேன். வெற்றி வேந்தர், சோழமண்டலாதிபதி, கன்னித்தமிழ் காவலன், மாமன்னர் குலோத்துங்க சோழர். சோறுமணக்கும் சோனாடா சோலி மணக்க புகழ் மணக்க பொன்னியனும், ஆறு மணக்கும் புனல் நாடா ஆத்தி மணக்க அருள் மணக்கும் ஈழமதில் வீறு மணக்கும் குலோத்துங்க வெற்றி மணக்க வீரம் மணக்க புவனி எல்லாம் பேரு மணக்க பிறந்தாய் நீ பேரறிஞர் போற்றி மணக்க வாழியவே வாழியவே. பெல்கனில் கொற்றம் மல்னா பிறை கமல் ஆத்தி மாலை நல்கிடும் மனமே இந்த நானிலம் வீச அண்ணால் சொல்லிலே வேந்தனாகி சூழ்துனக்கு உண்மை கூறும் மல்லினுக்கு அஞ்சா கூத்தன் மனமகிழ் ஆசியாலே ஆசியாலே. வரும் பகைவர் படை கண்டு மார்பட்டு களம் புகும் மக்களை பெற்றோர் வாழ்க மனங்கொண்ட துணைவர்க்கு விடை தந்து வேல் தந்த மரக்குல பெண்கள் வாழ்க உரங்கொண்டு போராடி உதிரத்தில் நீராடி அறங்காத்த உள்ளம் வாழ்க திறமான புகழ் கொண்ட திடமான தோள்களும் செயல் வீரர் மரபும் வாழ்க ஆ. கவிஞர் பெருமக்களே, உங்கள் பாராட்டுக்கு என் நன்றி. இன்றைய வெற்றி போருக்கு அஞ்சாத வீரர்களின் செந்நீரிலே விளைந்தது. இந்த வெற்றிக்காக பாடுபட்ட அனைவருக்கும் என் வாழ்த்தையும் வணக்கத்தையும் செலுத்துகிறேன். வாழ்க தமிழகம்! தமிழ் வளர்க்கும் தார்வேந்தே, இந்த மகிழ்ச்சி மிக்க நன்னாளிலே எனது பேராவல் ஒன்று. இந்த வெற்றியின் நினைவாக ஒரு வீரனின் வரலாற்றை தமிழிலே காவியமாக பாடச் செய்ய வேண்டும் என்பதுதான் என் விருப்பம். வடமொழியிலே உள்ள வால்மீகி ராமாயணத்தை தமிழாக்க செய்தால் மிகச் சிறப்பாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். புலவர்கள் போற்றும் புறவலனே, வற்றாத கற்பனையும் பலமான கவித்திறனும் கொண்ட தமிழகத்திலே ஒரு மொழிபெயர்ப்பு காவியத்தை ஏற்ற வேண்டும் என்பது தேவையற்ற யோசனை. அது மட்டுமல்ல அரசே, பிற மொழி இலக்கியத்தின் கருத்துக்கள் நமது இனத்தின் பண்புக்கு மாறானவை. குறளும் குண்டலகேசியும் சிலம்பும் சிந்தாமணியும் வளையும் மணியும் வையகத்துக்கு இந்த தமிழன் இன்று வேற்றுமொழி இலக்கியத்தை போற்றுகிறான் என்றால் கேட்போர் நகைப்பர். எனவே மொழிபெயர்ப்பு பிரச்சனை தமிழ் புலவர்களை இழிவுபடுத்தும் யோசனை. மன்னிக்கும், இங்குள்ள புலவர்கள் இலக்கியம் இயற்ற தகுதியற்றவர்கள். பிற நாட்டு இலக்கியம்தான் உயர்ந்தது என்று யார் கூறினார்கள்? கற்பனை திறனும் காவிய நயமும் எந்த மொழி இலக்கியத்தில் இருந்தாலும் யார் வாயிலாக வந்தாலும் அதை வரவேற்பதில் தவறென்ன? மேலும் இலக்கியம் என்பது இனம் நாடு மொழி எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டது. சிந்தித்து பாருங்கள், நாம் அனுபவிக்கும் செல்வங்கள் எல்லாம் நம் நாட்டைச் சேர்ந்தவையா? சோநாட்டு மங்கையரின் அங்கங்களிலே மின்னும் தங்கம் இங்கா விளைகிறது,
இல்லை, சோழவள நாடு சோறுடைத்து என்ற பெருமையை தேடித்தந்த பொன்னி நதிதான் இங்கு உற்பத்தியாகிறதா? இவற்றை எல்லாம் வேற்று நாட்டு செல்வங்கள் என்று வெறுப்பதில்லையே நாம். அயலாரின் இசைக்கருவியை எடுத்து அவரினும் மேலாக இன்னிசை எழுப்புகிறோம் என்றால் அது நமக்கு பெருமைதானே? அப்படி இருக்க இதை எதற்காக மறுக்க வேண்டும்? அம்பிகாபதியின் கருத்தை நாம் வரவேற்கிறோம். ராமாயணத்தை தமிழாக்குவதிலே தவறில்லை. அந்த பணியை யாரிடம் ஒப்படைப்பது என்பதை சடையப்ப வள்ளலே கூறட்டும். வேந்தே, இந்த பெரும்பணியை வெற்றிகரமாக முடிக்க தகுதி வாய்ந்தவர் நமது புலவர் அவைத்தலைவர் கம்பர் பெருமான் அவர்களே. கம்பர் பெருமானே, காவிய பணியை தாங்கள் இன்றே தொடங்குவது நன்று. மகிழ்ச்சி மன்னவா. சபை கலையலாம். அம்பிகாபதி, கம்பர் எனும் கடலிலே தோன்றிய முழு நிலவு கருத்திலே என்ன தெளிவு, எவ்வளவு புதுமை, எத்தனை ஆணித்தரமான பேச்சு! பேச்சு மட்டுமா? அவருடைய பாடல்களை கேட்க வேண்டுமே. ஒவ்வொன்றும் தீங்கனியா, தேன் சுவையா, திவிட்டாத அமுதமா என்றெல்லாம் நம்மை வியப்பிலே ஆழ்த்திவிடும். கடலின் அலை கூட தடைப்படலாம், ஆனால் அத்தானின் கற்பனை தடைப்படுவதே இல்லை. கண்ணம்மா, உன்னை பார்க்க பார்க்க எனக்கு பொறாமையாக இருக்கிறது. ஒன்று செய், இனிமேல் நீ அமராவதி, நான் கண்ணம்மா. ஏன், எப்பொழுதும் அவர் கூடவே இருந்து பாடல்களை ரசித்துக் கொண்டிருக்கலாம் அல்லவா? அம்மா அடியோ, எவ்வளவு பேராசி! கண்ணம்மா, அவருடைய பாடல்களை எல்லாம் படிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது. கொண்டு வந்து தருகிறாயா? நாளைக்கே கொண்டு வந்து தருகிறேன். வரட்டுமா? அம்பிகாபதி, அத்தான். என்ன கண்ணம்மா? அத்தான், இன்று அரச சபையிலே உங்கள் பேச்சிலே என்ன கம்பீரம், எத்தனை சுவை! மதயானையின் நடையும் மாரதத்தின் இனிமையும், ஆஹா! அத்தான், கம்பர் என்னும் கடலிலே பிறந்த முழு நிலவாம் நீங்கள். யார் அப்படி சொன்னது? அரசகுமாரி அமராவதி. அமராவதி? அவ்வளவு அறிவுள்ளவளாவள்? ஆமாம் அத்தான், அமராவதி அறிவின் சிகரம், அழகின் இலக்கியம். அவள் அழகை சிற்பத்தில் செதுக்கவும் சித்திரத்தில் தீட்டவும் எத்தனை கலைஞர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? அப்படியா? அம்மா தேடுவார்கள், நான் வருகிறேன். அமராவதி, இருவர் இருக்கும் வரை எனக்கு நிம்மதியே இல்லை. வெங்காயம், நாம் என்னையா தப்பு செய்தோம் கூத்தர் பெருமானுக்கு நிம்மதி இல்லாமல் போக? ஐயா, நாங்க என்ன தப்பு செய்தோம் அதை கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க. முட்டாள்களா, வெந்த புண்ணிலே வேலிடாதீர்கள். ராமாயணத்தை எழுதும் தகுதி கம்பனுக்கே அது. ராமாயண பிரச்சனையில தங்களுக்கு இவ்வளவு பெரிய தோல்வி ஏற்படும் நான் நினைக்கவே இல்லை. ராமாயணத்தை நான் தான் எழுதுவேன் அந்த கம்பம் கூட சொல்லல, சதிகார சடையப்பன் தான். பைத்தியக்கார, சடையப்பரா சொன்னார்? அங்கேதான் கம்பனின் சூழ்ச்சி தனியாட்சி புரிகிறது. நாட்டு மக்களிடையே செல்வாக்கை பெருக்கிக் கொள்வதற்காக ராமாயண பிரச்சனையை சடையப்பரம் மூலம் தூண்டிவிட்டவனே கம்பன் தான். ராமாயணத்தை கம்பன் தான் எழுதுனுங்கிறது சட்டமா, சாத்திரமா, இல்ல சம்பிரதாயமா? நீங்களும் ஒரு ராமாயணம் எழுதுங்க, நாங்களும் ஒன்னு எழுதுறோம். இது ரெண்டுல எது நல்லா இருக்குதோ அதை முதல்ல அரங்கேத்துப்படி பண்ணுவோம். முட்டாள்களா! ஐயா, அரமனைக்கு போறது எப்போ, அரசனை சந்திக்கிறது எப்போ? ஏன், இந்த ராமாயண பிரச்சனைக்கா? இல்ல இல்ல, அரசர் ஊர் திரும்பினதும் அமராவதிக்கு எனக்கும் திருமணத்தை குறிச்சு பேசுறதா சொன்னீங்களே, இந்த ராமாயண குழப்பத்துல அதை மறந்துடாதீங்க. ஆகட்டும். ஐயா, ஐயா, யாரது? நான் தான் அல்லி, ராஜகுமாரி அம்மா இந்த சுவடி அனுப்பிச்சிருக்காங்க. செவடியாவது குருடியாவது, ராஜகுமாரி அம்மால எனக்கு தெரியாதே, என்கிட்ட அனுப்பிச்சாங்க. கம்பரையா இல்லையா, வம்பரா? வம்பரா, சரி, அவர் கம்பரு, நான் வம்பரு.
நீ சொல்லிட்ட. குடு, இத குடுத்துடுங்க. அம்மா, இதெல்லாம் என்னங்க? கலை அம்மா, கலை. ஓஹோ, என்னது இப்படி கண்ணா பண்ணு தூக்கி வைக்கிற? நீங்க தானே கலைன்னு சொன்னீங்க, நான் கலைச்சு வச்சுட்டேன். கலை என்ன? கலைச்சுட்ட கலை? ஆஹா, கலை கலை என்றால் கலையும் ஆகும், கலைத்தலும் ஆகும். மலை என்றால் மலையும் ஆகும், மலைத்தலும் ஆகும். தொலை என்றால் தொலையும் ஆகும், தொலைத்தலும் ஆகும். நிலை என்றால் நிலையும் ஆகும், நிலைத்தலும் ஆகும். நல்லா சிரிக்கிறியா நீ? நானுங்க எப்பவும் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். அப்படி ஆளுதான் எனக்கும் தேவை. ஐயா, என்னது? அதாவது எனக்குன்னு சொல்றதுல நாட்டுக்கு தேவை அதுக்கு. ஏன்னா இந்த பாரு, முருகத்துக்கு சிரிக்க தெரியாது, பறவைகளுக்கு சிரிக்க தெரியாது, மனுஷனுக்கு மட்டும்தான் சிரிக்க தெரியும். அப்படி இருந்தும் சில பேர் சிரிக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்படி சிரிக்க தெரியாதவங்க தெரியாதவங்க. நல்லா சொன்ன. தப்பு கண்ணே, 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 உன்னால் நான் நடையும் கவலை கொஞ்சமா, என் கவலை கொஞ்சமா, அதை கண்டு சும்மா இருக்க உனக்கு கல்லு நெஞ்சமா, கண்டு சும்மா இருக்க உனக்கு கல்லு நெஞ்சமா. ஏய் 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 என்னது கண்ணே கண்ணேன்னு சொல்றீங்க? அட, ஒன்னும் இல்லம்மா, என் கண்ணை பத்தி பாடுறேன். ரெண்டு நாளா தூக்கமே இல்ல, சதா அரிக்குது, வெந்நீரா கொட்டுது, அதத்தான், வேற ஒண்ணும் இல்ல. ஓஹோ, அப்ப பாரு. தங்கமே, 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 உன் தயவை நான் பெறுவேனோ, என்று தான் பெறுவேனோ, என் அங்கம் குளிரவாதி அனைத்து அகம் மகள் வேணும், என் அங்கம் குளிரவாதி அனைத்து அகம் மகள் வேணும். வெள்ளி காசு வரைக்கும் வந்துருக்கு, தங்கம் கிடைக்கல. அப்படி தங்கம் வந்துருச்சுன்னா தங்கமே அதான். பாடுங்க, பாடுங்க. தேனே, தேனே, உன்னை தேடி தேடி நான் அலைந்தேனே, நான் அலைந்தேனே. நீ தெரியும்படி என் எதிரில் இருந்தும் தொட பயந்தேனே, நீ தெரியும்படி என் எதிரில் இருந்தும் தொட பயந்தேனே. ஐயோ, முகரையப்பாரா, முகரையப்பாரு, முகரையப்பாரு, ஓஹோ, முகரையப்பாரு, முகமா முகரைய. சரி, ஓ சரி. இந்தாங்கய்யா, இன்னுமே ஒண்ணும் மாத்த முடியாது. சத்தியமா சொல்லுங்க, இப்ப தேனேன்னு என்னதானே சொன்னீங்க? ஒண்ணு இல்லம்மா, இந்த எனக்கு உடம்பு சரியில்லை, வைத்தியர் ஒரு பஸ்பம் கொடுத்துருக்காரு, அதை குழச்சு சாப்பிடறதுக்கு தேன் வேணும். அது சரி, எதிரில் இருந்தும் தொடப்பயந்தேன்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன அர்த்தமா? எதிரில இருக்கு, தொட முடியல. இங்க இல்ல, தோட்டத்துல ஒரு மரத்துல உச்சியில இருக்கு தேன் கூடு, அது தொட போனா அடிக்குமோ இல்ல இல்ல கொட்டுமோ அப்படின்னு பயமா இருக்கு. என்ன மூளை, என் பொம்பளை தொட்டா